சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீங்கள் கோபப்பட்டிருந்தால், நீங்கள் என்னோட வெறுப்பான நிலைமையிலே இருந்தால், நீங்கள் சத்தியம் செய்கின்ற பொழுது எப்படி சத்தியம் செய்வீர்கள் தெரியுமா? லா வரப்பி இப்ராஹிம் என்று சொல்வீர்கள். இப்ராஹிமுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று சொல்வீர்கள். என்னோடு இரக்கமாக இருந்தால், என்னோடு கோபம் பிடிக்காதவராக இருந்தால், லா வரப்பி முஹம்மதின், முஹம்மதுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று சொல்வீர்கள். இதை வைத்து நான் புரிந்து கொள்வேன், இப்ராஹிமுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொன்னால் என்னோடு கோபப்பட்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்வேன். முஹம்மதுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று சொன்னால் என்னோடு கோபம் இல்லை என்று புரிந்து கொள்வேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னோடு கோபப்பட்டாலும் தான் கோபப்படுவது கிடையாது என்று காட்டிக் கொண்டார்களே சகோதரர்களே. இதுதான் ஒரு குடும்பம் சரியாக வாழ வேண்டுமாக இருந்தால், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டுமாக இருந்தால், ஒருவருக்கொருவர் செய்கின்ற தப்பு தவறுகளையும் மன்னிக்கின்ற மனப்பான்மை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக, இஸ்லாமிய குடும்பமாக வாழும் என்பதில் சந்தேகம் கிடையாது சகோதரர்களே. எனவே திருமணம் முடித்து வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறந்த குடும்ப வாழ்க்கையாக அமைய வேண்டுமா? இஸ்லாம் காட்டித் தருகின்ற முக்கியமான பண்பு அடுத்தவர்களை மன்னிக்கின்ற பண்பு, அதை எங்களுக்கும் நாங்கள் கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, எங்களிலே பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற முக்கியமான ஒரு இடம். அதிலே மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டால் குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக அமையும். அடுத்ததாக ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற இடம் என்ன தெரியுமா? பொருளாதார ரீதியான சந்திப்பு, கொடுக்கல் வாங்கலிலே ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்திப்பது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் சண்டை பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் பிரச்சனை பட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகத்தான் இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கும், அல்லது ஏமாற்று பிரச்சனையாக இருக்கும், இது போன்ற தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்துத்தான் இருக்கிறார்கள். அலீர் அனசரத்தை நான் சொன்னார்கள் பாருங்கள், ஒரு தொழிலாளனுக்கும் ஒரு முதலாளிக்கும் இருக்கின்ற தொடர்பை அழகாக சொல்லி காட்டினார்கள் பாருங்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளர்களிடத்திலே ஒரு பங்கு மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு சம்பளம் கொடுப்பது கிடையாது, அவனை கடலை விட்டு விரட்டி அடிப்பது, இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த முதலாளிக்கு எதிராக இந்த தொழிலாளன் கொடி தூக்குகின்றார், சமூகத்திலே பிரச்சனையாக மாறுகின்ற நிலைமையை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள் பாருங்கள். அனஸ் ரழி என்ன சொன்னார்கள்? நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பத்து வருடங்கள் வேலைக்காரனாக இருந்தேன் என்று சொன்னார்கள். பத்து வருடங்கள் காதியமாக ஒரு சேவகனாக இருந்தேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஒரு காரியத்தை செய்கின்றேன், அது செய்யக்கூடாத காரியம்தான். அந்த கட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சலைத்துக் கொண்டது கிடையாது. சே, என்னப்பா இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று கேட்டதும் கிடையாது. செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாத நேரத்தில் என்னப்பா இது, இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் தானே என்று கடிந்து கொண்டதும் கிடையாது என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையே இருக்கின்ற தொடர்பு நபிகளாருடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தது என்பதை அழகாக விளங்கப்படுத்தி காட்டினார்கள் பாருங்கள். அன்பான இஸ்லாமியத்தோடு இந்த வரலாற்று செய்தி என்ன சொல்கிறது? அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள், ஆனால் நபிகளார் பேச மாட்டார்களா? முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் செய்யவில்லை, அதற்கும் கடிந்து கொள்ள மாட்டார்களா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கை திட்டம், அந்த சமூகம் பொருளாதார ரீதியில் கொடி கட்டி பறந்தார்கள் ஒரு காலத்தில், அதற்கு என்ன சகோதரர்களை காரணம்? இதுதான் முக்கியமான காரணமாக இருக்க போகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனோடு ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தை கடலுக்கு வாங்கி விடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிட்ட தினத்திலே திருப்பி கொடுக்க முடியவில்லை. அந்த யூதன் என்ன செய்கிறார் தெரியுமா? நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து மிகவும் காலசாரமான வார்த்தையிலே அண்ணா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த யூத மனிதர் வந்து நபிகளாரிடத்திலே கடனை திருப்பி கேட்கிறார்கள். எப்படி தெரியுமா? கடுமையான வார்த்தைகளை பாவித்து கேட்டார்களாம். அந்த தோழர் பாவித்த வார்த்தை இருக்கிறதே, அதை பார்த்தவுடனே சஹாபாக்கள் கோபப்பட்டு, நபிகளாரை பார்த்து நீ இப்படி பேசுகிறாயா என்று அவரை அடிப்பதற்கு முற்பட்டார்களாம். அப்பொழுது நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தஹு, அவரை விட்டுவிடுங்கள், அவரை அடிக்க போகாதீர்கள். ஒவ்வொரு உரிமைக்குரியவனுக்கும் பேசுகின்ற உரிமை இருக்கிறது, பேச விடுங்கள் அவனை. இஸ்லாமிய சகோதரர்களே பாருங்கள், தன்னை ஏசுகிறார், ஏசுகின்ற காரணமும் நியாயமாகத்தான் இருக்கிறது. விட்டு விடுங்கள் அப்பா, அவருடைய கடனை நல்ல முறையில் திருப்பி கொடுங்கள்.
சஹாபாக்கள் போய் பார்க்கிறார்கள், நபிகளார் எடுத்த ஒட்டகத்தை போன்று எந்த ஒட்டகத்தையும் காணவில்லை. பங்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எடுத்த ஒட்டகத்தை விட பெருமதியான ஒட்டகங்கள் தான் இருக்கிறது எல்லாம் என்று சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், சிறந்த ஒட்டகத்தை அவருக்கு கொடுங்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அஹ்சனுக்கும் கதாஅன், கடனை திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது சிறந்த முறையிலே கொடுக்கிறாரே அவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். 1000 ரூபாய் கடன் தருகின்ற பொழுது அவன் மட்டையை எதிர்பார்க்க கூடாது, ஆனால் திருப்பி கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யலாமாம், ஒரு அதிகப்படியாக உங்களை கொடுக்கலாம். இஸ்லாமிய ஜவுளே, இப்படி நல்ல முறையிலே கடனை கொடுப்பவன் தான் சிறந்தவன் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏசியவனை மன்னித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய ஜவுளே, இதனால் தான் அவருடைய கொடுக்கல் வாங்கல் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்த ஒரு மனிதனை அல்லாஹ் எழுப்பி அவனிடத்தில் கேள்வியை கேட்கிறான், அடையப்பா நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எதற்காக வேண்டி நீ என்ன வணக்கம் செய்தாய், என்ன நல்ல காரியத்தை செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வே அறியாதா, நான் எந்த நல்ல காரியத்தையும் செய்தது கிடையாது, எந்த நல்ல மனம் செய்தது கிடையாது, ஆனால் ஒரே ஒரு வேலையை செய்தேன் தெரியுமா, குந்து உபாயும் நாச, நான் மனிதர்களோடு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்பவனாக இருந்தேன், கடன் கொடுப்பவனாகவும் கடன் எடுப்பவனாகவும் இருந்தேன். இப்படி சந்தர்ப்பத்தில் நான் கடன் கொடுத்த பிறகு கடன் எடுத்தவன் இருக்கின்றானே, கடனை திருப்பி தர வசதி உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு அவகாசம் கொடுப்பார், கடனை திருப்பி தர முடியுமானவன் இருக்கிறாரே அவரை பார்த்து சொல்வாராம், நீங்கள் என 10 நாளைக்கு பின்னால் தாருங்கள் அல்லது 1 மாசத்துக்கு பின்னால் தாருங்கள் என்று வசதி உள்ளவனுக்கு அவகாசம் கொடுப்பாராம். வசதி இல்லாத மனிதனாக இருந்தால் கஷ்டவாளியாக இருந்தால் கடனை திருப்பி தர தர முடியாதா, உனக்கு நான் அதை தள்ளுபடி செய்து விட்டேன் அப்பா, அல்லது 1000 ரூபாய் தர வேண்டிய நீ 500 ரூபாயை தந்துவிடு என்று அவருடைய கடனிலே மன்னிப்பு கொடுத்து தள்ளுபடி செய்பவனாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து சுகுணத்துக்குரியவனாக மாற்றினான் என்ற செய்தியை புகாரியிலே 2391 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய சவுளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு இடையிலே பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம், கடன் கொடுத்தோம் திருப்பி தரவில்லை, இனி அவனை நம்ப முடியாது, அவன் தான் என்னுடைய மிகப்பெரிய விரோதி என்று பேசுகின்ற முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அவன் கஷ்டவாரியாக இருக்கிறான், மன்னித்து விட்டு போவோமே, அவனால் திருப்பி தர முடியாது, நீ திருப்பி தரவே தேவையில்லை அப்பா, என்னோட ஒற்றுமையாக இருந்து விட்டு போய் என்று மன்னிப்பு கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தால் உண்மையிலே விளங்குகிறது, தர வசதி உள்ளவன் தான் தருவா இல்லை அப்பா, என்னதான் செய்ய, நீ தராவிட்டால் நான் என்ன செய்ய என்று நாங்கள் விட்டுக் கொடுக்கின்ற மனநிலைமையில இருப்போமாக இருந்தால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற தப்பு தவறுகளை அல்லாஹ் மறுமை நாளிலே மன்னித்து சுமணத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்கு இந்த பண்பு காரணமாக இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே, இப்பொழுது சிந்தனை செய்து பாருங்கள், எங்களுடைய தொழில் துறவுகள், எங்களுடைய பொருளாதார மட்டங்களில் நாங்கள் வைத்திருக்கின்ற தொடர்புகள் சீராக அமைய வேண்டுமா, ஒட்டுமையுள்ளதாக அமைய வேண்டுமா, நான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு மன்னிக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும், விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும், வந்தால் எங்களுடைய பொருளாதார மட்டத்தை சிறந்ததாகவும் நல்லதாகவும் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ்களினூடாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருவது குடும்பத்திலே, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு பக்கம், குடும்ப உறவுகள் என்பது இன்னொரு பக்கம். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, குடும்ப உறவுகளிலே பிரச்சனை வருகிறது தெரியுமா, என்னுடைய மாமி வீட்டிலே திருமணம் எனக்கு சொல்லாமல் விட்டு விட்டார்கள், என்ன வார்த்தை வரும் தெரியுமா, எல்லோருக்கும் சொன்னீர்கள் சந்தோஷமாக திருமணத்தை நடாத்தினீர்கள், என்னை மட்டும் நீங்கள் மறந்து விட்டீர்களே, உங்களுடைய ஜனாசாவுக்கும் நான் வரமாட்டேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, அவர் விட்டது தவறுதான், அவர் விட்டது தவறல்ல, அவர் விட்ட உண்மைதான், அவர் விட்டதை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அல்லவா, இதுதான் ஒரு முஸ்லிமிடத்திலே வரக்கூடாத பண்பு. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லோரும் வலியுமா, என்னுடைய வலியுமாவுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன், ஒருவர் வரவில்லை, கண்டவுடன் என்ன தெரியுமா சொல்லுவோம், சலாத்துக்கு பதில், சலாம் சொன்னால் எப்படி தெரியுமா பதில் போகும், என்னுடைய வலியுமாவுக்கு வரவில்லை தானே, எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதையெல்லாம் மன்னிக்கின்ற மனப்பான்மை இருந்தால் எங்களுடைய குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழும், ஒற்றுமை